வணக்கம். இன்னைக்கு நவம்பர் 13, நவம்பர் 11ஆம் தேதி அன்னைக்கு கோவையில் உக்கடம்ன்ற அந்த இடத்துல ஒரு பள்ளி மாணவி, ஒரு +2 படிக்கிற அப்போ ஒரு பள்ளி மாணவி இறந்திருக்கா. சாதாரணமாக இல்லை, தற்கொலை பண்ணி இறந்திருக்கா. அவள் என்ன மாதிரி இந்த சமூகத்தில் நினைச்சிருப்பா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு 6 மாத காலமாகவே தன்னுடைய ஸ்கூலில் நடக்கிற அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வுன்னு தெரியாமல் காப்பாற்ற யாரும் தனக்கு இல்லைன்ற ஒரு முடிவுக்கு அவள் கடைசியாக வந்துட்டான்னு தான் சொல்லணும். ஏன்னா செத்தாலாவது செய்வீங்களா அப்படின்ற மாதிரி தான் கடைசியாக அவர் ஒரு லெட்டர்னா ஒரு பெரிய டீட்டெயிலாக எழுத கூட அந்த பிள்ளை விரும்பலை. யாரையும் சும்மா விடக்கூடாது, யாரையும் சும்மா விடக்கூடாது அப்படின்னு எழுதிட்டு அவ்வளோ கோபத்தோடு அதை எழுதிட்டு தற்கொலை பண்ணி செத்து போயிடுறான். இதெல்லாம் பற்றி பேசக்கூட இங்கே பெருசாக யாரும் இல்லை அப்படின்றதான் மிகப்பெரிய ஒரு வேதனை. எனக்கு உண்மையாகவே இந்த சமூகம் சார்ந்து இதை சொல்கிறது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லைன்றதுனால இதை சொல்கிறேன். ஒரு அட்டவணைப்படுத்தப்பட்ட சமூகமாக இருக்கட்டும், இல்லை வன்னியர் சமூகமாக இருக்கட்டும், அங்கெல்லாம் நிறைய தலைவர்கள் இருக்காங்க. தலைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சமூகம் சார்ந்த பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா குறைந்தபட்சம் அவர்கள் குரல் கொடுக்குறாங்க. அப்போ அது பெரிய இஷ்யூ ஆகுது. அந்த இஷ்யூவால் வந்து அந்த பிரச்சனைக்கு தீர்வு கூட கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த தலைவர்கள்னு பார்க்கும்போது அந்த தலைவர்களுக்கு வந்து கூடவே ஒரு பெரிய டீமே இருக்குது. அவங்களுடைய டீம் அது கட்சிக்காரங்க. அப்போ அந்த தலைவர் ஒரு பதிவு போட்டாருன்னா உடனே அந்த கட்சிக்காரங்க எல்லாருமே அதை பதிவாக போடுறாங்க, அது வைரல் ஆகுது. செத்தாலாவது நியாயமாவது கிடைக்குது. ஆனால் எங்கள் குழந்தை வந்து எந்த நம்பிக்கையில் வந்து யாரையும் சும்மா விடக்கூடாதுன்னு எழுதிட்டு செத்தான்னு தான் தெரியல. ஏன்னா அப்பிள்ள வந்து செட்டியார் சமூகத்தை சார்ந்த ஒரு பிள்ளை. பெரிய ஒரு மனவேதனையாக இருக்குது சமூகம் சார்ந்து சொல்கிறதுக்கு. நாங்களாம் அப்படிலாம் பார்க்கறது இல்லைங்க. நாங்கள் எந்த சமூகத்தை சார்ந்து எந்த பெண்களுக்கு பிரச்சனைனாலும் எங்களோட பன்னாட்டு பெண்கள் அமைப்பின் சார்பாக முதல் குரல் கொடுக்குறோம். நாங்கள் தான் அதை வந்து அந்த இஷ்யூவை வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஃபேவராக நின்று பண்ணுற அளவுக்கு நாங்கள் வேலை பார்த்துட்ருக்கோம். ஏன் இந்த குழந்தை இறந்தப்போ கூட முதல்ல நாங்கள் கண்டன பதிவிட்டதும் நாங்கள் தான். தொடர்ச்சியாகவே அங்கே போராடும் அந்த சமூக போராளிகளோட பேசி விஷயங்களெல்லாம் கேட்டு அது அடுத்து என்ன செய்யணுன்ற அந்த களத்தில் இருக்கிறதும் நாங்கள் தான். அதனால் நாங்கள் சமூகம் சார்ந்து பேசலை. இருந்தாலும் இந்த 2 நாளாக பார்க்குறோம்ல. ஏன்னா ஒரு குழந்தை யாரையும் சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாகுது, ஆனால் இங்கே யாருமே எதுவுமே செய்யலை அப்படின்றதான் பெரிய ஒரு வழி. இதே வேறு யாராவது இருந்திருந்தால் உடனே அது வைரலாக இருக்கும் இல்லையா? ஸோ இது வந்து ஏதோ ஒரு 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 குறிப்பிட்ட உண்மையாகவே அங்கே இருக்கும் சமூக ஆர்வலர்களை வந்து நினச்சி நான் பாராட்டுறவங்கள அவங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அவங்க களத்தில் நின்று அந்த பெற்றவங்க இன்னசென்ட்டான அந்த பெற்றவங்களோட நின்று போராடி இன்னி வரைக்கும் இப்போ வரைக்கும் அவங்க பாடியை வாங்கலை. ஏன்னா முதல்ல வந்து அந்த டீச்சரை வந்து கைது பண்ணாதான் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்ட ஸ்கூலுடைய அந்த பள்ளி முதல்வரை கைது பண்ணலாம் அப்படிதான், அப்போ தான் வாங்குவோம்னு சொல்லி போராடிக்கிட்டு இருக்காங்க. அந்த போராட்டம் அந்த ஒரு கூட்டத்துக்காக உண்மையில் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். பிரச்சனை என்ன அப்படின்னு தெரியணும் இல்லையா? குழந்தை பேர் வந்து எனக்கு சொல்லக்கூட வருத்தமாக தான் இருக்குது, பொன் தாரணி. இப்போ பாதிக்கப்பட்டவங்க பேர் சொல்லக்கூடாது. ஆனால் வேறு வழி இல்லாமல் இங்கே நிறைய மாணவிகள் பாதிக்கப்படுறதுனால எந்த மாணவின்னு தெரியாமே போயிடும்ன்றதுக்காக இதை நாங்கள் பதிவு பண்ணுறோம். அந்த கோவையோட உக்கடம்ல இருக்கிற சின்மயா வித்யாலயா பள்ளியில் +2 படிக்கிற அந்த மாணவி ஒரு 6 மாத காலத்துக்கு முன்னாடி அந்த மாணவியோட இயற்பியல் ஆசிரியர் மிதுன் சக்கரவர்த்தி, அவனெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அவனுக்கெல்லாம் எப்படி பார்க்கும்போது எல்லா பெண்களையும் பார்க்கும்போது அந்த காம பார்வையோட பார்ப்பானோ என்னவோ, பள்ளி மாணவியும் அப்படி பார்த்துருக்கான். ஸோ அவனை அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான், ஆடிட்டோரியம் ரூம்க்கு வாமான்னு சொல்லி இந்த பிள்ளைய கூப்பிட்டுருக்கான். ஒரு டீச்சர் கூப்பிட்டா ஒரு ஸ்டூடெண்ட் போய் தான் ஆகணும். ஸோ இந்த பிள்ளை போயிருக்கா. இந்த பிள்ளை போன உடனே இந்த பிள்ளையுடைய அந்த ட்ரெஸ்ஸை வந்து தூக்கி எங்க வந்து தொடக்கூடாதுன்னே எல்லாரும் சொல்லுவாங்களோ அங்க அவன் வந்து வாய் வச்சு இது பண்ணியிருக்கான். அந்த குழந்தையால தாங்கிக்க முடியல. இது உடனே என்ன பண்ணுதுன்னா அந்த பள்ளியுடைய முதல்வர் பேர் வந்து மீரா ஜாக்சன் சொல்லிட்டு, அது ஒரு லேடி அந்த பெண்ணு. உண்மையாவே அதெல்லாம் லேடியாவே நம்ம கன்சிடர் பண்ணவே கூடாதுன்னு தோணுது. ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அந்த பிரச்சனையை அந்த அந்த அம்மா ஹேண்டில் பண்ற விதம் எப்படின்னா, இந்த பொண்ணுக்கு பொன் தாரணிக்கு அவங்க சொல்றாங்க அட்வைஸ், இதை வந்து பெரிய இஷ்யூ ஆக்காத. ஏன்னா மிதின் சக்கரவர்த்தியும் அவங்களுடைய மனைவியும் அங்கே ஸ்கூல் டீச்சர்ஸாக வேலை பார்க்குறாங்க. அதனால அவங்களுக்கு வந்து இந்த 2 டீச்சர்ஸும் தேவை. பெரிய இஷ்யூ ஆக்காத, ஸ்கூல் நேமெல்லாம் இதாகிடும், உனக்கு தேவையில்லாமல் லைஃப் இதாகிடும். அதனால உங்கள் பேரண்ட்ஸ் கிட்ட கூட சொல்லாத, ஸ்கூலுக்கு லேட்டாக வந்தால் பேரண்ட்ஸை கூட்டுவாங்க, இல்லை ஸ்கூலில் ஃபீஸ் கட்டலைன்னா பேரண்ட்ஸை கூட்டுவாங்க, இல்லை மார்க் ஏதாவது 2 மார்க் குறைஞ்சிடுச்சுன்னா கூட பேரண்ட்ஸை கூட்டுவாங்க. ஆனால் உன் வாழ்க்கையே அழிக்கிற அளவுக்கு ஒருத்தன் உன்னை கண்ட இடத்துல வந்து வாயை வைப்பான், உன்னை கையை வைப்பான், நீ பேரண்ட்ஸுக்கிட்ட சொல்லவே கூடாது என்னையா ஸ்கூல் இது அப்படின்னு தெரியல. உண்மையிலேயே இந்த பள்ளியின் மீது கடுமையான ஒரு ஒரு நடவடிக்கையை வந்து நம்முடைய அரசு எடுக்கணுன்றதான் நம்முடைய இது.
இந்த 6 மாசமா அந்த பிள்ளைய கவுன்சிலிங்லாம் கூட்டு போயிருக்காங்க. ஏன்னா அவ வந்து மென்டலி டிப்ரெஸ் ஆயிட்டு இருக்கா. ஸோ கவுன்சிலிங்லாம் கூட்டு போயிருக்காங்க, ஆனால் பேரண்ட்ஸ்க்கு தெரியாது. அதான் கொடுமை. ஏன்னா இப்போ அந்த குழந்தை வந்து இப்போ நவம்பர் 11 4:30 தன்னோட சக மாணவனுக்கு ஃபோன் பண்ணியிருக்கா. அந்த தம்பி வந்து எடுக்கல, அவன் போயிட்டு பேட்டிலாம் கூட கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் 5:30 அவன் திரும்ப கூப்பிட்டப்போ இந்த பிள்ளை ஃபோனை எடுக்கல, ஒரு 4 தடவை அடிச்சிருக்கான் ஃபோன் எடுக்கல. அப்புறம் நேரில் வந்து பார்த்தா ஃபேனில் வந்து தூக்கு போட்டு அந்த குழந்தை இறந்துருச்சு. ஸோ அது இறக்கும் போது அதை எழுதின வார்த்தை யாரையும் சும்மா விடக்கூடாது, அதை எழுதி வச்சுட்டு அந்த குழந்தை செத்து போயிடுச்சு. அந்த அம்மா அழுகுறாங்க, பேட்டி கொடுக்குறாங்க. பேட்டியே அவங்களுக்கு கொடுக்க தெரியல, அவ்வளோ இன்னசென்ட்டா, என்னன்னே தெரியலையே, என் பொண்ணுக்கு என்னனே தெரியலையேன்னு அழுகுறாங்க. ரொம்ப ஒரு மன வலியாகவும் வேதனையாகவும் இருக்குது இதையெல்லாம் பார்க்கும்போது. ஸோ ஒரு ஏழை குடும்பம் அப்படின்றதுனால என்ன வேணா பண்ணலான்னு இந்த சமூகம் நினைச்சிருச்சோ அப்படின்னு தோணுது. இல்லை இந்த பிள்ளை இறத்ததுக்காக குறைந்தபட்சம் யாரும் பெருசாக குரல் கூட கொடுக்காமல் போயிருக்காங்களே அப்படின்னு பெரிய வருத்தமாக இருக்குது. அதாவது உண்மையிலேயே சமூகம் சார்ந்த தலைவர்கள் உருவாக்கும் போது பர்டிகுலராக ஒரு சமூகத்துக்கு மட்டும் தலைவர்கள் எதுக்கு அப்படின்னு யோசிக்க வச்சாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அப்படியாவது செத்தாலாவது இப்படி ஒரு நீதி நியாயம்லாம் வாங்கி தருவாங்க போல இருக்குது, அதுக்காகவாவது வேணும் போல அப்படின்னு தோணுது. ஏன்னா செட்டியார் சமூகத்திலையும் வந்து நிறைய பேர் இருக்காங்க, ஆனால் ப. சிதம்பரமாக இருக்கட்டும், பீட்டர் ஆல்போன்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் இருக்காங்க. யாரும் இந்த சமூகம் சார்ந்து தன்னுடைய மக்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு முன்னாடி இல்லையோ அப்படின்ற ஒரு வேதனை வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. உண்மையிலேயே வந்து நாங்கள் பன்னாட்டு பெண்கள் அமைப்பின் சார்பாக எப்போதும் சமூகம் சார்ந்து வேலை செய்யலை, ஆனால் அதுக்காக வந்து எங்களுடைய செட்டியார் சமூகத்தை சார்ந்த இந்த பிள்ளைகளுக்கு வந்து இப்படி பிரச்சனைனா அப்படி கடந்துலாம் போயிட முடியாது. இப்போதான் பார்த்தேன், அக்கா கனிமொழி வந்து இன்னைக்கு காலையிலேயோ என்னவோ வந்து பதிவு போட்டிருந்தாங்க இதுக்காக கண்டிச்சு. இப்போ அண்ணன் ஸ்டாலின் அவர்கள், எங்களுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வந்து இதை கண்டிச்சு பதிவு போட்டிருந்தாரு. நிச்சயமா தக்க நடவடிக்கை எடுப்பார்னு நினைக்கிறேன். எங்க பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கும் நாங்கள் விடுக்கும் வேண்டுகோள் என்னன்னா, தயவு செஞ்சு எல்லா ஸ்கூல்களையுமே மானிட்டர் பண்றதுக்கு ஒரு குழுவை அமைங்க. இப்படியான பிரச்சனைகள் வரும்போது அதுக்கு மேல எடுக்கிற இந்த ஆக்ஷன் வந்து எல்லா ஸ்கூலுக்குமான சர்க்குலராகவே மாறட்டும். அதோட வந்து தமிழக அரசுக்கு நாங்கள் விடுக்கிறது என்னன்னா, இந்த மிதின் சக்கரவர்த்தி போன்றவர்களை தயவு செஞ்சு தூக்கில போட்டுருங்க உடனே. அப்படி போடும்போது தான் குறைந்தபட்சம் எத்தனை டீச்சர்ஸ் கிட்ட இருந்தாங்க நாங்க காப்பாத்துவோம். அதாவது இது தொடர்ச்சியாவே நடந்துகிட்டே இருக்கு. ஸ்கூல்ஸ் பேரெல்லாம் சொல்லியே வந்து ஒரு பெரிய பட்டியல் லிஸ்ட் தயாரிக்கலாம் போல இருக்கு, அந்த மாதிரி இருக்குது. அதனால சிவசங்கர பாபாவா இருக்கட்டும், இப்ப நடுவுல எத்தனை ஒரு டீச்சர்ஸா இருக்கட்டும், சோ இது மாத்தி மாத்தி அந்த பொம்பளை பசங்களை பார்த்தாலே இப்படி தோன்ற அந்த ஆசிரியர்களை என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல. தயவு செஞ்சு எங்க தமிழக அரசு தான் இதுக்கு ஒரு சரியான ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். நாங்க எங்களுடைய செட்டியார் சமூகங்கள் சார்ந்தும் எங்களுடைய பன்னாட்டு பெண்கள் அமைப்பு சார்ந்தோ தமிழக அரசுக்கு விடுக்கிற வேண்டுகோள் என்னன்னா, தயவு செஞ்சு ஒரு 50 லட்சமாவது இழப்பீடாக அந்த பிள்ளைக்கு வந்து நீங்க அந்த ஸ்கூல்ல இருந்து வாங்கி கொடுங்க. ஏன்னா தப்பு பண்ணவங்க அவங்க தான், அந்த ஸ்கூல்ல இருந்து வாங்கி கொடுங்க. தமிழக அரசும் அதற்கான ஒரு விஷயத்த வந்து செய்யணும் அப்படின்றது எங்களோட வேண்டுகோள். பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கும் இனி ஒரு மாணவி சாகக்கூடாது, இனி ஒரு மாணவன் சாகக்கூடாது. அதற்கேற்றவாறு இந்த பள்ளியோட கட்டமைப்பை சரியாய் ஒழுங்குபடுத்தும்படியான ஒரு குழுவை தயவு செய்து நீங்கள் உருவாக்கணும் அப்படின்றதான் எல்லாருக்கும். மற்ற எல்லாருக்கும் கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா, சாதி பார்த்து நாங்கள் வேலை செய்ய விரும்பலை. தயவு செஞ்சு சாதி பார்க்காம, மேபி இது சாதாரண வேறு ஏதாவது சமூகம் சார்ந்து இருந்தால் அவங்கெல்லாம் வந்திருப்பீங்க. எல்லாரும் வாங்க, பொன் தார், நீ நம்ம வீட்டு குழந்தை தான். இந்த குழந்தை வாழ்ந்திருந்தா இன்னும் நம்ம இந்த நம்ம நாட்டுக்கு நிச்சயமாக நிறைய நல்லதே செஞ்சுருப்பா. நல்லா படிக்கிற பொண்ணு தான் அவள், இன்னைக்கு இழந்திருக்கா. தயவு செஞ்சு செத்த பிறகாவது ஒரே ஒரு வார்த்தையாவது போடுங்க. நீங்கள்லாம் ரொம்ப கூட செய்ய வேண்டாம், ஜஸ்டிஸ் ஃபார் பொன் தாரணின்னு போடுங்களேன், அதுக்கு கூட சாதி வேணுமா என்ன? அதனால தயவு செஞ்சு ஒட்டுமொத்த சமூகமும் இப்படியான பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் பக்கத்துல தயவு செஞ்சு நிற்கும்படியாய் நான் வந்து கேட்டுக்கிறோம். அழுதுட்டுலாம் போயிட மாட்டோம், மனவேதனை இருக்கு, எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு நம்ம பிள்ளைகளுக்கு வந்து இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு. ஆனாலும் ஒரு விஷயம் மட்டும் கண்டனமா இங்க பதிவு செய்யறோம். மீரா ஜாக்சன், அந்த பள்ளியோட கல்வி, அந்த பள்ளியோட முதல்வர் அவங்க, அவங்க வந்து இப்ப அரெஸ்ட் பண்றதா வந்து நான் இது பார்த்திருந்தேன், நியூஸ்ல பார்த்திருந்தேன், அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் பார்த்தாது, இனி ஒரு விஷயம் இப்படி நடக்கவே கூடாதுன்னா இவர்கள் கொடுக்க படுக்கின்ற அந்த தண்டனைகள் தான் மற்றவர்களுக்கு அந்த பயத்தை கொடுக்கும். அதனால கடுமையான தண்டனை வந்து இவர்களுக்கு வழங்கணும். மிதன் சக்கரவர்த்தி விடவே கூடாது, அவர்களை தூக்கிலிடணும். ஒருவேளை தூக்கிலிடல அப்படின்னு சொன்னா, இந்த விஷயங்கள் வந்து அப்படியே மறைஞ்சு போகுது அப்படின்னு சொன்னா, நிச்சயமா எங்களை போன்றவர்கள் இதற்கு அடுத்த ஒரு ஒரு நிலைக்கு வந்து நாங்கள் செல்ல வேண்டியிருக்கும் கட்டாயமாய் வந்து. ஏன்னா இப்பவே நிறைய செட்டியார் சமூகங்கள்ல இருந்து நிறைய அழைப்புகள் வந்துகிட்டு இருக்கு. நாம நம்ம பிள்ளைகளுக்காக குரல் கொடுக்காததுனாலதான் வந்து இந்த பிரச்சனைகள் இன்னும் இவ்வளவு பெருசா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் அமைப்பு சார்ந்தும் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சோ நாங்க நிச்சயமாய் களத்தில் இறங்குவோம், கட்டாயம்
தெரியுமா, இந்த இதற்கான ஒரு தீர்வு கிடைக்கல அப்படின்னா அடுத்த கட்ட ஒரு 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 ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் வந்து செய்ய இருக்கிறோம். தமிழகம் தமிழக அளவில் இதை வந்து நாங்கள் முன்னெடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு தான் தமிழக அரசு நினைக்கும்னு நினைக்கிறேன். அதுவும் அண்ணன் ஸ்டாலினுடைய அரசின் மேலே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கு. கட்டாயமாய் சரியான ஒரு நடவடிக்கையை இந்த பிரச்சனையில வந்து தமிழக அரசு கையாளணும். சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்து அதிகபட்ச தண்டனையை வழங்கணும். அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு 50 லட்சமாவது இழப்பீடு கொடுக்கணும். நன்றி.